வணக்கம், லைஸ்கே டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அக்ரி இண்டெக்ஸ் கோயம்புத்தூர். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பழைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க, அவங்ககிட்ட வந்து ரிவ்யூ கேட்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டின நாச்சி முத்து என்கிற ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம இருக்கிறாரு, அவர்கிட்ட எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கேட்டுக்கலாம் வாங்க. ஏன் வணக்கம் ஐயா. ஏன் நீங்க எப்படி இருக்கிறீங்க, எங்கிருந்து வரீங்க? நாங்க கோபி செட்டிப்பாளையம் நியர் பெருமுகையில இருந்து வர்றோம். பெருமுகை புதூர்ல இருந்து, களிப்பட்டி அத்தாணிக்கு பக்கம் இருந்து பெருமுகை புதூர்ல இருந்து வர்றோம். எனக்கு ஒரு 5 ஏக்கர் விவசாயம் இருக்குது. அந்த விவசாயத்துல இப்போ நிலவரப்படி பாக்கு போட்டிருக்கிறேன். இந்த பாக்கு இன்னைக்கு ஸ்கைனுடைய தொழில்நுட்பத்தினால ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நல்லா இருந்துட்டு இருக்குது. என்னுடைய தோட்டத்தை வந்து அருகில் இருக்க எல்லா விவசாயிகளும் அன்னைக்கு பார்க்கறதுக்கு வருவாங்க. ஏன் பார்க்கறதுக்கு வராங்கன்னா, நான் அரக்கன்கோட்டை கொடிவேரி ஆகிக்கிட்டு அரக்கன்கோட்டை பெருமுகை அத்தாணி பாசன சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். அந்த தண்ணி நீர்ப்பீடு பங்கீடு சம்மந்தமாக நிறைய விவசாயிகள் என்னை அப்ரோச் பண்ணுவாங்க, நிறைய பார்க்கறதுக்கு வருவாங்க. அவங்களுடைய குறைநிறைகள் பேசுறதுக்கு, விவசாய சம்மந்தமான கலந்து ஆலோசனைக்காக வருவாங்க. அப்போ வரும்போது இந்த ஸ்கை வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க, அருமையா இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராகுங்க, எங்க அவங்களுடைய தொடர்பு முகவரி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நான் கூட சொன்னேன், இன்னைக்கு கூடிய விரைவில் வந்து ஒடிசாவில் இந்த மாதிரி போடுவாங்க, நீங்க வாங்க, அங்க அதனுடைய இது எல்லாமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் அருமையை விளக்கம் தண்ணியில விளக்கம் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா செய்யலாம்னு சொல்லுவாங்க. நான் அரக்கன்கோட்டை பாசன சங்க செயலாளர். 2500 ஏக்கர் பாசனம் பெருமிக அத்தனை வாய்க்கால்னு சொல்லி ஒரு பிரிவு வாய்க்கால் கள்ளிப்பட்டியிலிருந்து பிரியுது. 2500 ஏக்கர் பாசனம் இன்னைக்கு அந்த பாசனத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். அதில் 500 விவசாயிகள் உறுப்பினராக இருக்காங்க, 21 டைரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த அமைப்புகளுடைய செயலாளர் நானும் அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு எல்லாம் நல்லா நல்ல நல்ல முறையாக எல்லாம் நல்ல விவசாயம் போயிட்டு இருக்குது. ஸ்கை நிறுவனத்துக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்த்துக்கள். ஆட்டோமேஷன் பண்ணிக்கிறோம், இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுறது? கடந்த 2 ஆண்டுகளாக எனக்கு வேலைப்பளவு ரொம்ப சிக்கனமாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸ்கையில் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு வேலை வெல்டூட்டாக இருக்குது. எந்த நேரம் மோட்டர் தண்ணி ஓடணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரம் மோட்டர் தண்ணி ஓடும், வேண்டாங்கிற நேரத்தில் தானே நின்றுக்கு. ஒவ்வொரு கேட்டு வழக்கு எவ்வளோ நேரம் தண்ணி வேணும்னு கேட்கு, எத்தனை நிமிஷம் வைக்கலாம்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம்னா அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டு வாழ். 1 மணி நேரம் வச்சோம்னா 60 நிமிஷம், 1 மணி நேரம் ஓடி தானே அடுத்த கேட்வாலுக்கு மாறிக்கு. என்னோட 6 கேட்வால் இருக்குது, 6 கேட்வாலுக்கு ஒவ்வொரு 1 மணி நேரம் ஓடி 6 மணி நேரம் ஆனோடனே தானே ஆஃப் ஆகிக்கு, நாம் போய் நிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது தண்ணியினுடைய இதுவுமே ஏதாச்சும் ப்ரெஷர் அதிகமாக போனால் தானே மோட்டர் ஆஃப் ஆகிக்கு, அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க. மோட்டருக்கு பழுதில்லை, பைப் லைனுக்கு பழுதில்லை, தண்ணி நிறைவாக பாயுது. என்ன இந்த ஸ்கை தொழில்நுட்பத்தினால நான் எனக்கு வேலை பழு ரொம்ப சிக்கனமா சிரமம் இல்லாத இருக்குது, நல்லா பாசனம் பண்ணிட்டு இருக்கிறோம். சொன்னீங்க, இப்போ அதுக்கு சப்போர்ட் உங்களுக்கு எப்படி தராங்க? 2 வருஷத்துக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணா? ஒரு சின்ன சின்ன அதாவது மானர் லைட்னிங் வந்ததுன்னா ஒரு சின்ன கீழே ஏதாவது பீஸ் போகும் தொந்தரவு இருக்கு, அதை வந்து அடுத்த நிமிஷம் கூப்பிட்டாவே மறுநாள் காலையில் வந்து ஓடி வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. நல்ல வெல்டூட்டான சர்வீஸ், சர்வீஸ் ஓரியன்டாக இருக்காங்க. அதாவது ஒரு பொருளை விற்று வாங்குறதுங்கிற விட அதனுடைய சர்வீஸ் கொடுக்கறது தான் முகாந்திரமாக இருக்கு. முதல் விவசாயியில் திருப்தி பண்ணணும், இருக்கிறதுலே விவசாயி தான் சிரமமான நாள், இருக்கிறதுலே விவசாயியான முகாமியான நாள், அந்த விவசாயி திருப்தி படுத்துறங்கிற நிகழ்ச்சி இந்த நீங்கள் சர்வீஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி.